ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்னேஷ், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு ஒரு பைக் கம்பெனியும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஓன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்தில் வந்து யமஹா வந்து ப்ளூ கோர் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ப்ளூ கோர் இன்ஜினோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் எக்கோ. எந்த இடத்துல ஃபன் இல்லையோ அது யமஹா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமஹாவை சொல்கிறாங்க. ப்ளூ கோர் இன்ஜின்ஸ் வந்து ஹை ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு மட்டும் பில்ட் பண்ணாமல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடியதாக கூட பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யமஹா R15. ஏன்னா நம்ம அந்த பைக்கில் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் தரும், சேம் டைம் நல்ல மைலேஜும் தரும். இந்த ப்ளூ கோர் டெக்னாலஜியில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் கம்பஷன் எஃபிஷியன்சி. அதாவது இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து டம்பிள்டு எஃபெக்ட். அதாவது இப்போது சிலிண்டரில் வந்து கம்பஷன் ஆகுதுன்னா நார்மல் வந்து ஸ்வெல், அதாவது ரவுண்ட் அடிச்சிங்கனே வந்து நம்ம கம்பஷன் ஆகும். அதுவே யமஹாவில் இருக்கிற ஒரு சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா டம்பிள்டு எஃபெக்ட், அதாவது செங்குத்தாக வந்து கம்பஷன் ஆகும். இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கம்பஷன் வந்து நல்லா எஃபிஷியன்ஸியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த டம்பிள்டு எஃபெக்டில் இருக்கிற சிலிண்டருக்கு வந்து கேட்ட மாதிரி வால்வை வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் எஃப்ஐயை வந்து ஆப்டிமைஸ்டாக வந்து செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து ரெடியூசிங் பவர் லாஸ் இந்த பவர் லாஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஆஃப்செட் சிலிண்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்செட் சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா கிராங்க்ஷாஃப்டை விட பிஸ்டனையும் கனெக்டிங் ராடையும் கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது கிராங்க்ஷாஃப்ட் இங்கே இருக்கும், கொஞ்சம் தள்ளி பிஸ்டனும் அப்புறமா கனெக்டிங் ராடை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவே நார்மல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க்குக்கும் பிஸ்டனுக்கும் வந்து நேராக வந்து இருக்கும். இந்த ஆஃப்செட் செட்டிங்ஸ்னால் வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரம் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து குறைக்கும். அதே நேரம் யமஹா வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா மூவிங் பார்ட்ஸை வந்து எல்லாமே லைட் வெயிட் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஸ்டன், கனெக்டிங் ராட், கிராங்க்ஷாஃப்ட் இந்த மூணுத்தையும் வந்து வெயிட்லெஸ்ஸில் இருக்கிற மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வெயிட்லெஸ்ஸில் இருக்கிற ஒரு மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் வந்து பவர் லாஸ் வந்து குறைக்க முடியும், அதே நேரம் ஃப்ரிக்ஷன் வந்து குறைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யமஹா வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ப்ளூ கோர் டெக்னாலஜியை வந்து எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எஃப்செட் வெர்ஷன் 2 அண்ட் ஃபேசர் வெர்ஷன் 2 ப்ரவுட்லி ஏம் பைக்கும் அதில் இருக்குது. சரி, எஃப்செட் 1 இருக்கிற இன்ஜின்லேயும் எஃப்செட் வெர்ஷன் 2ல இருக்கிற இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுதான். அதில் வந்து நார்மல் சிலிண்டர், இதில் வந்து டம்பிள் டெஃபெக்டில் இருக்கிற சிலிண்டர். அதே நேரம் வெயிட்லெஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எஃப்செட் வெர்ஷன் 1ல இருக்கிற இன்ஜினை விட எஃப்செட் வெர்ஷன் 2 இருக்கிற இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட 3.5 kg வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யமஹா வந்து கிளைம் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் வந்து இன்க்ரீஸிங் கூலிங் எஃபிஷியன்சி. யமஹா வந்து டயாசில் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்கே வந்து ஸ்டீல் ஸ்லீவுன்றது அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஜெனரேட் ஆகாது. அதே நேரம் இது வந்து கூலிங்காகவும் வச்சுக்கும். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியூல் சப்ளை அண்ட் இக்னிஷன் டைமிங். இது டைட்டிலே நம்ம உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். கரெக்டான எப்போ ஃபியூல் சப்ளை ஆகுதோ அந்த நேரத்தில் வந்து ப்ரீசைஸாக வந்து இக்னிஷன் வந்து பண்ணி அதை வெடிக்க வைக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப ப்ரீசைஸ், அதாவது பர்ஃபெக்டாக வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒரு சம்மரியாக வந்து நான் சொல்கிறேன், யமஹாவோட ப்ளூ கோர் டெக்னாலஜி என்னென்னா இன்ஜினில் வந்து மூவிங் பார்ட்ஸ் வந்து லைட் வெயிட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆஃப்செட் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்பஷன் எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பவர் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ப்ளூ கோர் டெக்னாலஜி. யமஹா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் இருக்கிற இன்ஜினை விட ப்ளூ கோர் டெக்னாலஜியில் இருக்கிற இன்ஜின் வந்து 14% வந்து மைலேஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.